வெல்கம் பேக் டு யுவர் ஸ்டேஸ்ஃபுல்லி கிடையாது. ஏன்னா இட்ஸ் அ வ்ளாக் டே, வ்ளாக் நம்பர் டூ இன்னைக்கு. ஸோ என்ன வ்ளாகிங் இன்னைக்கு பண்ண போகிறோம்? நீ நம்ம வந்து என்னுடைய ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ண போகிறோம். வெரி குட். எல்லாருக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்து போர் அடிச்சு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு. இப்போ கொஞ்சம் நியூ லுக்கில் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி நியூ லுக்? தெரியல, ஷார்ட்டாக இருப்பிடலாம். இப்படி இருக்க முடியாது, இப்படி இப்படி மாற்றும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஹேர் லுக்கை வந்து யஷ்வந்த்க்கு மாற்ற போகிறோம். ஸோ ஜாலியாக போயிட்டு சலோன்லாம் போயிட்டு ஒரு மாதிரி சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக வரலாம். ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் சீ ஹவ் த ஹேர் கட் கோஸ். பாய். ஸோ நாங்கள் வந்து ஒரு கேவலமான ஒரு கேப் ரைடுக்கு அப்புறம் வந்து சேர்ந்துருக்கோம். எக்கச்சக்க டிராஃபிக், தலைலாம் வலிச்சு தூங்கி எழுந்திரிச்சு ஃபைனலி நம்ம எங்கே இருக்கோம்னா, இன்னைக்கு வந்து ஜாசில் சலூன்ல இருக்கோம். ஸோ வந்து யஷ்வந்த்க்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட சொல்லி நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு புரியல. நீங்கள் தான் பண்ணிக்கோங்க, சும்மா இருக்கும்போது நீ பே பண்ணுற. இன்னும் அப்படியே நான் பே பண்ணிக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. அப்படியே உங்கள் பியூட்டி இன்னும் அப்படியே அதிகப்படுத்தி வேறு லெவலுக்கு அப்படியே கொண்டு போங்க. ஓகே, நம்ம போயிட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை மீட் பண்ணோம். இந்த மாதிரி ஃபங்காக ஜாலியாக இருக்கிற ஒரு மாதிரி ஸ்டைல், க்யூட் ஃபுளோவாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, கமான். Very precious hair. Here, thank you. ஓகே, இந்த ஹேர் கட் பண்ணிட்டா வந்து அந்த ஹேர் வேணும் கேட்டான். ஓகே ஷோ, பாக்ஸ்ல வச்சு. கிரானிமா ஆஸ்க் தென் வாட் கேன் வி டு? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். யா, ஸோ டெக்னிக்கலி வந்து என்னை விட உனக்கு வந்து லாங் ஹேர் இருந்திருக்கு. எனக்கு இத்தனை நாள் அது தெரியலை. இதனால் அவுட் விடலைல்ல. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? மீட் மை நியூ ஃப்ரெண்ட் சோம். க்யூட் நேம் வந்து நாங்கள் சோம்னு தான் கூப்பிடுவோம். இட்ஸ் அ வெரி ஹேண்ட்ஸம் ஃபெலோ, ஷை ஃபெலோஸ் பார்த்து. இவர் இவருக்கு தமிழ் நல்லா தெரியும். ஆமாம் தானே, எதாவது பேசுங்க. அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் நெக்ஸ்ட் உங்ககிட்ட வந்து கட் பண்ணோன்னா. சரி, எவ்வளோ இயர்ஸாக வந்து இது பண்ணிருக்கீங்க? பத்து வருஷமா வந்து அவர் ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்காரு. ஸோ யஷ்வந்தோட மண்டே ஒரு நல்ல மண்டையா மாத்துவாரு நான் நம்புறேன். நீங்க பேசினே இருந்தா மொத்தமா மாத்திட்டு வரக்கா. சரி, நீ ஏன் சடனா ஹேர் கட் பண்ணணும்னு நினைச்ச? இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் டூ இயர்ஸ் ஆச்சு, நியூ லுக்ல மாறலாம், இதே பார்த்து போர் அடிக்கும்ல, அப்படி கொஞ்சம் மாறுவோம் அப்படின்ட்டு. இப்ப நான் கூட கூடிய சீக்கிரத்துல பாய் கட் பண்ணலாம்னு இருக்கீங்களா? ஃபுல் ஷார்ட் ஹேர் கட் பண்ண போறேன். Clap your hands. சரி, இப்போதான் மெயின் சீனே ஹரி. என்ன கூட்டிட்டு வந்து இவன் மட்டும் நல்லா அப்படியே
ஒரு மாதிரி நல்ல சலூன் டே என்ஜாய் பண்றான். என்ன கா நீங்க தான் பண்ணிக்கோங்கக்கா. நான் பண்ற பெடிக்யூர் பண்ண போறேன் நான். வேணா நீங்க வந்து மசாஜ் பண்ணுங்க. நான் இது முடிச்சிட்டு பெடிக்யூர் பண்றேன். அப்ப நீ உட்கார்ந்து பாரு நல்லா. ஏய் சூப்பரா இருக்கு மசாஜ். நல்லா இருக்கு. மம்மி எனக்கு வேணும். ஐயோ எனக்கு தூக்கம். நாச்சே சும்மா சிரிச்சேன். அண்ணனை வளைச்சு வளைச்சு எடுக்கிறானே அந்த அளவு அண்ணன் என்ன பண்ணா ஒன்றும் பண்ணல. படுத்துட்டு ஜாலியா இருக்கான். ஐ மீன் கடுப்பு. He is getting all the pampering. என்ன கூட்டிட்டு வந்து சும்மா உட்கார வச்சிருக்காங்க. நானும் ஏதா பண்ணி போறேன். ஓகே ஏய் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆஹா ஆஹா சூப்பரா இருக்கா? ஓப்பா இப்போ க்யூட்டாக மாறிடுவான் பாரு. என்ன பேசுறது? கூட்டிட்டு வந்துட்டு நல்லா சலூன்ல அவனுக்கு மட்டும் ஜாலியா பண்ணி விடுவீங்க. என்னை ஏமாத்துறீங்களா? ஏதாவது நானும் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் ஹேர் ஸ்டைல் யூ வில் யூ டூ ஃபார் மீ? அது அப்புறம் கடைசியா அவன் கூட இருந்ததுக்கு கடைசியா நான் அடிச்சுக்கிறேன். ஸோ வந்து ஜாசல் சலூன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லொகேஷன் கீழே போட்டிருக்கோம். ஆனால் வந்து இது காதா நமஸ்கான் ரோடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு காஃபி டே இருக்கும். அதில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் பில்டிங் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்தால் சோம் கிட்ட நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. பெருசாக இருக்க மாதிரி இல்லை, பெருசாக தான் இருக்குது. அதுதான் நான் கேட்குறேன். இது என்ன ஷார்ட் பண்ணுறது? இது இன்னும் ஷார்ட் பண்ண மாட்டீங்களா? கொஞ்சம் பண்ணுவாங்க. இன்னும் இன்னும் பண்ணுவீங்களா? இருக்கு. Anything hair matto alla, for anything you can come here. Okay, all the skin services irukka. Appra inga vandha romba famous anadhu vandha keroblast treatment irukku. So on the treatment vandha eppadina unga curly hair, frizzy hair basically konja maintain panna tough anda neenga keroblast pannikalam avade jolly aidalam. Okay va, enna mari daily kashtapada vena neenga 80-90% straight look or 80-90% straight ஆயிடும். ரொம்ப ஸ்ட்ரைட் லா வராது. ஃபேட்டி லுக் வராது. நேச்சுரல். ஓகே, நேச்சுரலா இருக்கும். அந்த கெரோபிளாஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி அப்படியே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இல்லாம இப்படி நேச்சுரலா இருக்கும். ஓகேவா? நானா பண்ணல, பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பண்ணனா இன்னும் அழகாயிடுவேன். அப்புறம் நீங்களே என்ன பண்ணுவீங்க? சா ஏன் என்ன பண்றது? இன்னும் அழகாயிட்டேனா? கமெண்ட்ஸ் கோபியோ எதுக்கு இப்போ சிரிச்ச? சும்மா. ஓகே, திஸ் பாய் கொஞ்சம் அண்ட் வேணா எங்க பேர் சொல்லுங்க, ஏதாவது ஆஃபர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டு சொல்றோம். ஓகே, இயர்லி ஒன் டைம் ஆஃபர் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த டைம் என்னன்னு நாங்கள் சொல்றோம். ஸோ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு ஜாசல் சல் வந்து, போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அப்பப்போ என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, கூட வந்ததுக்கு இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஃப்ரீ லஞ்ச். மற்றபடி ஒண்ணுமே இல்லை. சோ ஃபைனலி நல்ல சலூன் வந்து அழகா பேம்பர் பண்ணிட்டு உனக்கு எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? செமையா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து சூப்பரா இருந்துச்சு. தெரிஞ்சது சாட்டிஸ்ஃபைட். நல்லா தெரிஞ்சது. நல்லா மசாஜ் பண்ணாங்க, ஹேர் வாஷ் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணான். நான் மட்டும் தான் சும்மா உட்காந்தேன். பட் வந்து இங்கேருந்து போகும்போது அம்மம்மா ஒன்று கேட்டாங்க, வெட்ட முடி கேட்டாங்க. சரி, இது வந்து நம்ம அம்மம்மாக்காக எடுத்துக்கலாம். நீங்களே கொடுத்துறீங்களா? என்கிட்ட கேட்கல, உங்கள்தான் கேட்டாங்க. சரி கொடுங்க. நாங்கள் வந்து ஸோ ஐ ஷுட் தேங்க் ஜாசன் சலூன். இங்கே வந்து அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொன்னாங்க, கம் லெட்ஸ் டூ இட் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தோம்,
ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பார்க்கும் போதே பொறாமையா இருந்துச்சு பேசிக்கலி. ஏன்னா இவனுக்கு மட்டும் எல்லா அட்டென்ஷனும் எனக்கு கிடைச்சதுனால எனக்கு ஒரே ஜெலசி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் நான் வந்து ஜாசல் சலூனில் எனக்கு ஃபுல் சர்வீசஸ்லாம் நான் எடுக்க போகிறேன். இங்கே வந்து ஆல் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது அண்ட் தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் தேர் கெரோபிளாஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து என்னோட சர்வீசஸ்லாம் எடுக்கும்போது திரும்ப ஒரு பிளாக் பண்ணுறோம். ஆ கண்டிப்பாக்கா, உங்களுக்கு இல்லாமையா உங்க இன்னும் அப்படியே அழகாக ஆக்கணும். நல்ல நல்ல பையன் மாதிரி பேசி பேர் எடுத்துறான். ஓகே, ஸோ சி ஆல் இன் அனதர் எபிசோட் ஆஃப் செஃப் YKU. கரெக்ட், அண்ட் தென் பை ஃப்ரம் செஃப் YKU. அண்ட் அடுத்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம், அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன், அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய்.